ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வந்து இட்லி பொடி செய்ய போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலைப்பருப்பு ஒரு கப்பளவு போட்டாச்சு. இதை இந்த கப்பளவு எடுத்துக்கோங்க. இந்த கப்பளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க. வீடியோ முதலே இருக்கு, ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு செய்கிறதுனால மறுபடியும் இட்லி பொடி போட போகிறோம். இப்போ வந்து கடலைப்பருப்பு ஒரு கப்பு வறுத்துருக்கோம். நல்லா செவக்கு வறுக்கணும். வறுத்துருக்கோம். அடுத்து அடந்த கப்பில் துவரம் பருப்பு ஒரு கப்பு. கருகாமல் வறுக்கணும். நல்லா அதனால் கையூடாமல் தேவையிருக்கும். நல்லா செவக்க வறுத்தணும். வறுத்தாச்சு. இப்போ இது பாருங்க, இதில் கொட்டை போகிற பாருங்க. கொட்டிடலாம். அப்புறம் மாட்டிடலாம். பூண்டு போடாதே, ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா பூண்டு நல்லா சிறந்துருச்சு. அதையும் மாற்றிக்கலாம். கொஞ்சம் இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயை ஊற்றி எண்ணெய்க்குள்ளே இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாம். ஏன் எண்ணெய்க்குள்ளே போடுறீங்க பெருங்காயம்? பொரியும், நல்லா பொரியும். சீக்கிரமாக பொரிஞ்சிருமா? உங்களுக்கு சீக்கிரமாக பொரியணும்னா நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். மிளகாய் 10 மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் கருவேப்பிலை பிடிக்கும், உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது மட்டும் கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் மிளகாயெல்லாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வறுத்துருக்கு. அடுத்து இன்னொரு மெத்தட் இல்லாத இட்லி பொடி பண்ண போகிறோம். நாளைக்கு இது அடுத்த மாடலில் வந்து காட்டுறோம். இட்லி பொடி இது ஆறுனதுக்கப்புறம் அடிச்சு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நம்ம தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் அருமையான இட்லி பொடி ரெடி. இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கலந்து சாப்பிடணும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அம்மா. மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உப்பை வறுத்து அதில் போட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் இட்லி பொடிக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் இன்னொரு இட்லி பொடி வீடியோ இருக்கும், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு டிஃப்ரெண்ட் ஆஃப் இட்லி பொடி வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.